கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. இன்றைய தினம் ஒரு சுதினம். இப்போ நம்ம ஆத்மபந்து ஸ்ரீமதி பிரேமா சொன்ன மாதிரி தேசிக ஸ்தோத்திர பாராயணம், அதுவும் ஏகதின ஸ்தோத்திர பாராயணம், அதுவும் கோதா கோஷ்டி செய்யும் பாராயணம், எல்லாமே ஒண்ணுத்தோட ஒண்ணு ஒசந்ததான ஒரு விஷயம். எங்க தேசிக ஸ்தோத்திரங்களை கேட்க கிடைச்சாலும், வாசிக்க கிடைச்சாலும், சொல்ல கிடைச்சாலும் அது பெரும் பாக்கியம். அதுவும் பூர்த்தியா 28 ஸ்தோத்திர பாடங்களையும் ஒரே நாள்ல சேவிக்க கிடைக்கிறது அப்படிங்கிறது அதை விட வசதி. அத ஒரு சத்சங்கமா நாமெல்லாம் கூடி ஆண்டாளுடைய இந்த மாசத்துல ஆண்டாள் கோஷ்டியா கோதா கோஷ்டியா பாராயணம் பண்றது அப்படிங்கிறது இன்னொரு தனி சிறப்பு தான். ஆண்டாள் கோஷ்டி பாராயணம் அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா நிறைய கேள்விகள்லாம் இப்போ வருது. நமக்கு தர்மம் என்ன, ஸ்திரீகளுக்கு தர்மம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வருது. ஸ்திரீகள் எதையெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் முக்கியம்னு நினைச்சு பண்ணணும், எதையெல்லாம் ப்ரையாரிட்டியா பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய மனசுல வருது. நம் GSPKவின் சுதர்சனம் அப்படிங்கிற ஒரு முயற்சியின் மூலம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு ஆச்சாரிய அனுகிரகத்துல பெரியவர்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதுல தெரிய வந்த சில விஷயங்கள் இப்போ அடியேன் விண்ணப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேங்கிறத சொல்றேன். சுருக்கமா என்ன சொல்றா பெரியவாழ்லாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு அதுல இருந்து இன்னைக்கு என்ன நம்ம சொல்ல போறோங்கிறத பத்தியும் பார்த்துடலாம். நம் போன்ற ஸ்திரீகளுக்கு குடும்பத்தை பார்த்து கொள்வது பிரதம தர்மம். குடும்பத்தை பார்த்துக்கிறதுனா என்னன்னு கேட்டா ஒரு நாள்ல ஆரம்பிச்சு அந்த தினச்சரியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீக்குரிய கைங்கரியங்கள் எல்லாம் பண்றது, அதெல்லாம் நம்மளுக்கு நன்னாவே தெரியும், நன்னாவே பார்த்துன்றோம். அதுக்கெல்லாம் மேல ஒரு காரியம் இருக்கு. நம்மளுடைய குழந்தைகளுக்கு, அதாவது அடுத்த ஜெனரேஷன், இப்போ நம் போன்றவர்களுக்கு, அதாவது அடியனுடைய வயசுக்காரர்களுக்கு சொல்றேன், அவளுடைய குழந்தைகள் இருக்கலாம், இல்ல பெரியவர்களுக்கு பேரம்பேத்திகள் இருக்கலாம், அவளையெல்லாம் வழி நடத்தி சம்பிரதாயத்துல ருச்சியை ஏற்படுத்துறது நம்மளுடைய பிரதமமான கடமை. அதுக்கு நம்ம எக்ஸம்பிளரியா வாழ்ந்து காட்டணும். என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை பிரபந்தங்களை சேவிக்கணும். ஆத்துல நிச்சயமா அதை பண்ணணும். அதை பண்றது நம்ம மட்டும் இல்ல, நம்மள மாதிரி இன்னும் 100 பேர் இருக்கா இந்த மாதிரி பண்றவா அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து காட்டணும். அதுக்கு ஒரு முயற்சி தான் இந்த ஏகதின ஸ்தோத்திர பாராயணம். இப்ப நம்ம எல்லாம் ஆத்துல உட்காந்து சேவிக்கிறோம் இந்த ஸ்தோத்திரங்களை, நம்ம குடும்பத்தாரெல்லாம் இதை பார்க்கறா, சின்னவாள்லாம் பார்க்கறா, அவளுக்கு இது ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்துல ஈடுபடணும் அப்படின்னு when we lead by example அவளுக்கு தெரியும். இது இதுக்கும் மேல ஒரு விஷயம் நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு அவசியம் சொல்லணும். அது என்னன்னா, நம்ம சம்பிரதாயத்துல இருக்கிறது அவளுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது, நம்ம சம்பிரதாயத்துல இல்லாததே கிடையாது. எல்லா சத்விஷயங்களும் நல்ல விஷயங்களும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் நம்ம சம்பிரதாயத்திலேயே இருக்கு, அதுவும் தேசிக ஸ்தோத்திரங்கள்லயே இருக்கு. இப்ப வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன என்ன பலன்கள் தேவையோ அனைத்தும் தேசிக ஸ்தோத்திர பாடங்கள்லயே இருக்கு. இதுதான் இன்றைய இந்த சிறிய உபன்யாசத்தின் தலைப்பு, தேசிக ஸ்தோத்திர பாடங்களின் பலஸ்ருதி அப்படிங்கிறது தான். தேசிக ஸ்தோத்திர பாடங்கள்ல ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய கடைசியிலையும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னா இந்த பலன் அப்படின்னு சொல்றாரு. அதையெல்லாம் தொகுத்தெடுத்து பார்த்தோமானால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பலன்கள் எல்லாமே ஒளிஞ்சின் இருக்கு இந்த ஸ்தோத்திரங்கள். இந்த 28 ஸ்தோத்திர பாடங்களை நம்ம கத்துன்ட்டோம்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. வாழ்க்கையில என்ன வந்தாலும் அதனுடைய சொல்யூஷன் தேசிக ஸ்தோத்திரத்துல இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சுருக்கமா. தேசிக ஸ்தோத்திர பாடங்கள் 28. அதுல முதல் ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் நமக்கு என்ன கொடுக்கும், ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொன்னா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா,
சுவாமி தேசிகன் சொல்றார், வாகர்த்த சித்தியே தோஹோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா கவிதார்க்கிக கேசரினா வேங்கடநாதேன விரச்சிதாமே தாம். நம்மளுக்கு வாகர்த்த சித்தி கிடைக்கும், அதாவது நல்ல வாக்கினுடைய சித்தி, நன்னா பேசக்கூடிய திறமை கிடைக்கும். அதே போல அர்த்த சித்தியும் கிடைக்கும். ஒருத்தர் ஒண்ணு பேசினானா அதுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு நன்னா புரிஞ்சுக்க முடியும். குழந்தைகளுக்கு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்றது மிக மிக முக்கியம். அவளுக்கு பாடங்களை நன்னா புரிஞ்சு கொள்றதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அதை திருப்பி சொல்றதுக்கு, ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு, எழுத்து மூலமாகவோ இல்ல ஓரல் டெஸ்ட் மூலமாகவோ எப்படி சொல்லணுமானாலும், குழந்தைகளுக்கு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படிங்கிற கவச்சத்தை நம்ம போட்டு விட்டுட்டோமானா அவளுக்கு பாடங்கள்லாம் ரொம்ப நன்னா வரும். இது நிதர்சனமான உண்மை. அவசியம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்க வேண்டும். நல்ல அறிவு, நல்ல வாக் சித்தி கிடைக்க இது ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய பலன். அடுத்த ஸ்தோத்திரம் தசாவதார ஸ்தோத்திரம். தசாவதார ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதியில் என்ன சொல்றார் சுவாமின்னு பார்த்தா, வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவௌ ஜாத்தம் ஜகன் மங்களம் தேவேஷஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்திரம் விவக்ஷேதயா வக்த்ரேதஸ்ய சரஸ்வதி பகுமுகி பக்தி பரா மானசே சுத்தி காபி தனௌ திசாசு தசசு ஖்யாதி சுபா ஜும்பதே. இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை நாம் சொன்னோமானால் நம்மளுடைய மனசு வாக்கு காயம் எல்லாம் சிறப்படையும். சிறந்த எண்ணங்கள் நம்மளுக்கு வரும், சிறந்த சொற்கள் நாவினால் வரும். அதே போல சிறந்த ஆரோக்கியத்தோட கைங்கரியங்கள் பண்றதுக்கான தேகமும் கிடைக்கும். இது ஒரு பக்கம் பக்ரேதஸ்ய சரஸ்வதி பகுமுகி பக்தி பராமானசே சுதி. அதுக்கப்புறம் சுபா அப்படிங்கிற மங்களம் கிடைக்கும், எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல உலகெங்கும் புகழ் கிடைக்குமா, திசாசு தசசு ஖்யாதிஹி, அது கிடைக்கும் நம்மளுக்கு. பத்து திசைகள்லயும் நம்மளுக்கு நல்ல பேர், நல்ல புகழ் கிடைக்கும். உலகெங்கும் புகழ் பரணுமானால் தசாவதார ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம். இது தசாவதார ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. அடுத்த ஸ்தோத்திரம் பகவத் தியான சோபானம். கிளேசமில்லாத தெளிந்த அறிவு வேண்டுமானால் பகவத் தியான சோபானத்தை சொல்ல வேண்டும். என்ன சொல்றார் சுவாமி இதுல, அக்லேஷேன பிரணிஹித தியா மாருருக்ஷோர் அவஸ்தாம் பக்திம் காடாம் திசது பகவத் தியான சோபானம் ஏதது. நல்லதொரு தெளிந்த அறிவு இருந்தா வாழ்க்கையில முன்னேறத்துக்கான வழி நம்மளுக்கு தெளிவா தெரியும். அதனால தெளிந்த சிந்தை பெற பகவத் தியான சோபானத்தை சொல்லுவோம். தெளிந்த சிந்தை இருந்தால் ஏணி மாதிரி அமையும் வாழ்க்கை, சோபானமாக அமையும் வாழ்க்கை, ஏணி மாதிரி மேலே ஏறுவதற்கு பகவத் தியான சோபானத்தை சொல்லுவோம். அடுத்த ஸ்தோத்திரம் அபீதிஸ்தவம். அபீதிஸ்தவத்தினுடைய பலஸ்ருதி அத்தியுதம். என்ன சொல்றார் சுவாமி, பிரபுத்த குரு வீக்ஷண பிரதித வெங்கடேஷோத்பவாம் இமாம் அபய சித்த ஏ பட்டதரங்க பர்த்து ஸ்துதிம் பயம் தியஜத பத்ரமித்யபிதத சவக்கேஷவஹ ஸ்வயம் கனகிருணா நிதிர் குணகணேன கோபாயதி. இந்த அபீதிஸ்தவத்தை சொன்னோமானால் பயம் தியஜத அப்படின்னு எம்பெருமானே வந்து நம்ம கிட்ட சொல்லுவாராம். பயம் தியஜதனா பயத்தை விடு, கவலையை விடுன்னு அர்த்தம். இதை யார் சொல்றா, எம்பெருமானே சொல்றார். அவர் அப்படி சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா சொன்னார் ஒரு சமயத்துல. யார்கிட்டக்க சொன்னார், தேவர்கள் கிட்டக்க சொன்னார். தேவர்கள்னா ராவணனுடைய தொல்லை தாங்கல அப்படின்னு போய் எம்பெருமானிடத்துல முறையிடும் பொழுது, பயம் தியஜத பத்ரம் ஓ ஹிதார்த்தம் யுதி ராவண அப்படின்னு சொன்னார் எம்பெருமான். பயம் தியஜத, கவலைப்படாதீங்கோ தேவர்களே அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் என்ன பண்ணினார், எப்படி காரியம் பண்ணினார் தேவர்களுக்கு நமக்கு தெரியும், ராமாயணம் பூர்த்தியா. அந்த மாதிரி எம்பெருமான் இந்த அபீதிஸ்தவத்தை நாம் சொன்னோமானால் பயமே வேண்டாம் உங்களுக்கு வாழ்க்கையில, எந்த விதமான இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் காரியங்கள் பண்ணுங்கள். இது நடக்குமோ நடக்காதோ, இது நல்லதோ கெட்டதோ, இது பண்ணலாமோ கூடாதோ அப்படிங்கிற இந்த மாதிரி மனசுல இருக்கக்கூடிய அதைரியம் எல்லாம் அழியும். எம்பெருமான் தானே கூட நின்று நமக்கு காரியங்களை நடத்தி கொடுப்பான் அபீதிஸ்தவத்தை சொன்னோமானால். அடுத்த ஸ்தோத்திரம் தயாசதகம். தயாசதகத்தை சொன்னால் எம்பெருமான் தயையை பெறலாம் அப்படிங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா தயாசதகத்தினுடைய 105வது ஸ்லோகத்துல அற்புதமான ஒரு பலனை சொல்லுகிறார் சுவாமி. கடைசியில 108வது ஸ்லோகத்துல சுவாமி சொல்லக்கூடியது
அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமை, அதை வாசிப்பவர்களுடைய பெருமை. ஆனால் ஸ்தோத்திரம் சொன்னால் என்ன பலஸ்ருதி கிடைக்கும் அப்படிங்கிறது 105வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா வைக்கிறார். விவித குஷல நீவி வெங்கடேஷ பிரசூதா ஸ்துதிரிய மனவத்யா சோபதே சத்வபாஜாம் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னு கேட்டா, தயாசதகத்தை சொன்னோமானால் பெரியோர்கள் நம்மளை கொண்டாடுவார்களாம், சாத்விகர்கள் நம்மளை கொண்டாடும்படியான வாழ்க்கையை நாம் பெறுவோம். இதை எப்படி பிராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, ஆத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்மளை அங்கீகரிப்பார்கள். விசேஷமாக தயாசதகத்தை புதுசா கல்யாணமான பெண்கள் சொல்லணும். அப்படி சொன்னாலானா ஆத்துக்கு போறச்சே, புக்காத்துக்கு போறச்சே, அவ மாமியார் மாமனார் நாத்தனார் மச்சினர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த பெண்ணை ஏத்துக்கொள்வார்கள். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவர்களுடைய அங்கீகாரம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். அதனால தயாசதகத்தை புதுசா கல்யாணம் ஆனவர்கள் அவசியம் சேவிக்கணும், எல்லாருமே சேவிக்கணும். பெரியவர்கள் அங்கீகாரம் எல்லாருக்குமே தேவை, முக்கியமா இவர்கள் சேவிக்கணும். அதே போல அலுவலகங்கள்ல நம்மளுடைய மேலதிகாரி, அவர் நமக்கு பெரியவர் தானே, அவர் நம்ம இடத்துல சந்தோஷமா இருந்தாதான் எல்லாத்துக்குமே நல்லது. அந்த மாதிரி பாஸ் சந்தோஷப்படுத்தணும்னாலும் தயாசதகத்தை சேவிச்சு அவசியம் பயன் பெறலாம் எல்லோரும். அடுத்தது வரதராஜ பஞ்சாசத் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் ரெண்டு விஷயம் கிடைக்குங்கிறார் சுவாமி. பொதுவாவே நிறைய பேர், நிறைய குழந்தைகள் இந்த காலத்துல கேக்குறா, ஏன் நாங்க வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னு பொம்மநாட்டிகள் குழந்தைகள் நிறைய கேக்குறா, வேதம் சொன்னா என்ன சொன்னா என்னன்னு. சுவாமி தேசிகன் சொல்லிட்டார், வேதம் சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம்மா, நிறைய கத்துக்கணும், உனக்கு ஈஸியா ஒரு வழி சொல்றேன் அப்படின்னார். என்ன சொன்னார், இதி விஹித உதாரம் வெங்கடேஷேன பக்தியா ஸ்ருதி சுபகமிதம் யஹா ஸ்தோத்திரம் அங்கீகரோதி. எம்பெருமான் இந்த வரதராஜ பஞ்சாசத்தை ஸ்ருதிக்கு சமமாக, வேதத்துக்கு சமமாக அங்கீகரிச்சானா. அதனால வரதராஜ பஞ்சாசத்து சொன்னாலேயே வேதம் சொன்ன பலன் கிடைச்சிடும். குழந்தைகளா பெண் குழந்தைகளா கவலையப்பட வேண்டாம், வேதம் சொல்லணும் அப்படின்னு ஆசையெல்லாம் வந்ததுன்னா, ஏன் சொல்லக்கூடாதுங்கிற கேள்வி எல்லாம் வந்ததுன்னா, வரதராஜ பஞ்சாசத்தை கத்துண்டு சொல்லுங்கோ, வேதம் சொன்ன பயன் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, இந்த ஸ்தோத்திரம் ஒரு கல்பக விருட்சம் அப்படிங்கிறார். கரி சிகரி விட்டங்க ஸ்தாயின கல்ப விருட்சாத் பவதி பலமசேஷம் தஸ்ய ஹஸ்தாபச்சேயம். கல்பக விருட்சம் என்ன பண்ணும், எல்லா விதமான மனோரதங்களையும் பூர்த்தி பண்ணும். நம்மளுக்கு என்ன என்ன ஆசைகள் இருக்கோ அனைத்தையும் கல்பக விருட்சமானது நமக்கு கொடுக்கும். அதுக்கு கீழே நின்று அதனுடைய பலனை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த காரியம் நமக்கு சித்திக்கும்னு சொல்லுவா. மரமானது ரொம்ப ஒசரமா இருந்ததுன்னா எப்படி போய் பலத்தை பொறிக்கிறது? அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்றார், கவலைப்பட வேண்டாம், இந்த வரதராஜ பஞ்சாசத் அப்படிங்கிற கல்பக விருட்சம் எப்படி பலன்களை கொடுக்கும்னா, ஹஸ்தாபச்சயம் நம்மளுக்கு கைக்கு எட்டும் பலன்களை கொடுக்கும், நிச்சயமா கிடைக்கும். தோ இந்த கனி நம்ம கைக்கு எட்டுறது, இப்படி பொறிச்சுண்டுடலாம் அப்படிங்கிற அளவுல எம்பெருமானுடைய பரமானுகிரகம் வரதராஜ பஞ்சாசத்தை சொன்னோமானால் நமக்கு கிட்டும் அப்படின்னு அழகா பலஸ்ருதி சொன்னார். அடுத்தது வைராகிய பஞ்சகம். இந்த வைராகிய பஞ்சகத்தை சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் பெருமையா சொல்றார், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நவயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னு. என்னுடைய பித்ரார்ஜிதமான சொத்து இந்த வேழ மலையில இருக்கிறது அப்படின்னார். பித்ரார்ஜிதமான சொத்து தகராறு யாருக்காவது இருக்குமானால் வைராகிய பஞ்சகத்தை சேவித்தால் அது நீங்கும் அப்படிங்கிற பலஸ்ருதி பெரியவர்கள் இதற்கு சொல்லுவார்கள். வைராகியமும் நமக்கு ஏற்படும். இதை சொன்னோமானால் பித்ராஜித சொத்து பின்னாடி போக வேண்டாம்ங்கிற அறிவு முதல்ல வந்துடும். அப்படி அந்த அறிவு வரலேனாலும் அந்த சொத்து நமக்கு கிட்டி கிட்டின பிறகாவது வைராகியம் பிறக்கும்படியாக சுவாமி தேசிகன் அனுகிரகிப்பார். இப்ப ஏற்பட்டது வைராகிய பஞ்சகத்தின் பலன். அடுத்தது சரணாகதி தீபிகா அப்படிங்கிற அற்புத ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரமே ஒரு விளக்கு, தீபிகை அப்படிங்கிற பெயர் இதுக்கு. அதனால இது இருளை விரட்டும். இருளை விரட்டும்னா என்ன அப்படின்னு கேட்டா, இருள் இருள்ங்கிறது என்ன, நம்மளுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிராசைகள், ஏமாற்றங்கள், அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் போய் நமக்கு நல்ல ஒரு ஆசை ஹோப் வரத்துக்கு சரணாகதி தீபிகையை நாம் சேவிக்கலாம். சுவாமி சொல்றார், திவ்யாம் ஸ்துதிம் நிரமிமீத சதாம் நியோகா தீப பிரகாஷ சரணாகதி தீபிகாக்கியாம். சரணாகதி தீபிகையை சொன்னோமானால் எல்லா விதமான இருட்டும் போகும். பூயஸ் தமிஸ்ர சமனின் பூவி வெங்கடேஷா, தமிஸ்ர சமனி அப்படின்னா இருட்டை போக்கக்கூடியது என்று அர்த்தமாகும். ஆக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ள, ஏமாற்றங்களை சமாளிக்க சரணாகதி தீபிகையை சொல்லுவோம்.
அடுத்தது வேகா சேது ஸ்தோத்திரம், அற்புதமான பலன் இந்த ஸ்தோத்திரத்துக்கு. என்ன சொல்றார் சுவாமி? வேகா சேதோரிதம் ஸ்தோத்திரம் வெங்கடேஷேன நிர்மிதம் ஏ படந்தி தனா ஜனாஸ்தேஷாம் யதோக்தம் குருதே ஹரிஹி. இந்த ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ அவ சொன்னபடி எம்பெருமான் கேட்பானா, சொன்னபடி எம்பெருமானே கேட்பான்னா அப்புறம் மத்தவாளை பத்தி சொல்லவும் வேண்டுமோ? சொன்ன பேச்ச கேட்கிற பிள்ளைகளை பெறணுமானால் வேகாசேது ஸ்தோத்திரத்தை சொல்லுவோம். ஆத்துல குழந்தைகள் முக்கியமா சொன்னதை கேட்கணும். அவ சொன்னதை கேட்கணும்னு நினைச்சோமானா வேகாசேது ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுவோம். ஏன்னா இதை சொன்னா எம்பெருமான் தானே சொன்னதை கேட்கிறான், அதனால குழந்தைகளும் அவசியம் கேட்பா, குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. அடுத்ததாக அஷ்டபுஜாஷ்டகம். அஷ்டபுஜாஷ்டகத்துக்கு பலனை 9வது ஸ்லோகத்திலேயே சொல்றார் சுவாமி. அஷ்டபுஜாஷ்டகம் 10 ஸ்லோகங்கள் உடைய ஸ்தோத்திரம். பலனை ரொம்ப அழகா 9வது ஸ்லோகத்திலேயே சொல்றார். பிரபன்னஜன பாதேயம் பிரபித்சூனாம் ரசாயனம் ஸ்ரேயசே ஜெகதாமேத ஸ்ரீமத் அஷ்டபுஜாஷ்டகம். இது வந்து ஒரு மெடிசின் கம் வைட்டலைஸ் 2-in-1 அப்படிங்கிறார். என்ன 2-in-1 அப்படின்னு கேட்டா, பிரபன்னஜன பாதேயம் யாரு பிரபத்தி பண்ணிவிட்டார்களோ அவர்களுக்கு வழித்துணையாக ஒரு நல்ல போக்கிய பதார்த்தமாக இருக்கிறது, ஒரு வைட்டலைசர் மாதிரி, விட்டமின் டானிக் மாதிரி. இதே பிரபத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருவனுக்கு ஆசை இருந்ததுன்னா அவனுக்கு எப்படி இருக்குது? அவனுக்கு இதுதான் மருந்து, இதுதான் வழி. பிரபித்சூனாம் ரசாயனம், இதுதான் அவனை குணப்படுத்தக்கூடிய டானிக். அவனுக்கு பிரபத்தி பண்ணணும் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பண்ணி முடிச்சாதான் அவனுடைய ஆற்றல் தீரும், அவனுக்கு நிம்மதி கிடைக்கும். அதனால அவனுக்கு உரிய ரசாயனமாக இந்த ஸ்தோத்திரம் அமைகிறது, மெடிசின் கம் வைட்டலைசராக. குழந்தைகள்லாம் இப்போ நிறைய விளையாட்டு விஷயங்கள்ல பங்கேற்கணும்னு நினைக்கிறா, அது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் இந்த தடவை ஒலிம்பிக்ஸ்ல. அந்த மாதிரி விளையாட்டு விஷயங்கள்ல நல்லதொரு முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு குழந்தைகள் நினைச்சாளானால் அவளுக்கு அஷ்டபுஜாஷ்டகம் கத்து கொடுங்கோ, சொல்ல வைங்கோ, அவசியம் அவளுடைய மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறும். அடுத்தது காமாசிக அஷ்டகம். காமாசிக அஷ்டகத்தை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, சுவாமியே சொல்றார், நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் ஒழிஞ்சி நம்மளுக்கு தெய்வ நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு. த்வயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி த்வைச்சாரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி இதி நிச்சித தீஹி ஸ்ரயாமி நித்யம் அப்படிங்கிறார். எம்பெருமான் நம்மளை காக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டான்னா அப்புறம் நம்மளுக்கு ஆபத்தே கிடையாது. அவன் காக்க வேண்டாம்னு நினைச்சுட்டானால் நம்மளுக்கு போக்கிடமே கிடையாது. அப்படி நினைக்க மாட்டான் எம்பெருமான். அவனிடத்துல போய் சரண் அடைஞ்சுட்டோமானால் காத்தே தீருவான், அவனை விட்டால் வேறு கதி இல்லை அப்படின்னு அவன் மீது மகாவிஸ்வாசம் நம்பிக்கை நமக்கு வரும். இந்த காமாசி காஷ்டகத்தை சொன்னோமானால் இதுல இன்னும் அழகான ஒரு விஷயம் கடைசி ஸ்லோகத்துல சொல்றார். இத்தம் சுதா சக்ருத்து இஹ அஷ்டபேஷபதி. சக்ருத்துனா ஒரு தடவை அர்த்தம். இந்த பத்தியத்தை 8 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த பத்தியத்தை 9வது ஸ்லோகத்துல இது சொல்றார். 8 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த பத்தியத்தை ஒரு முறை சொன்னால் போரும், பாபங்கள் எல்லாம் ஒழியும், நம்பிக்கை ஏற்படும் அப்படிங்கிறார். அதனால நம்மளை சுத்தி இருக்கிறவா யாராவது தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தாளானால் அவர்களை நினைத்து கொண்டு காமாசி காஷ்டகத்தை சொல்லுவோம். உலகத்துல ஆன்மீகம் பரவணும் அப்படிங்கிறதுக்காக காமாசி காஷ்டகத்தை சொல்லுவோம். தெய்வ நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக காமாசி காஷ்டகத்தை சொல்லுவோம். அடுத்தது பரமார்த்த ஸ்துதி. பரமார்த்த ஸ்துதி சொன்னோமானால் நம்மளுக்கு பேலன்ஸ்டு லைஃப் கிடைக்கும். பேலன்ஸ்டு லைஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டா, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவார்கள். அது எல்லாம் நமக்கு கிட்டிதானால் நம்மளுடைய வாழ்க்கையானது நிறைஞ்சு இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது கிடைக்கும் இந்த பரமார்த்த ஸ்துதியை சொன்னோமானால். 7வது ஸ்லோகத்திலேயே இந்த பலனை சொல்லுகிறார் சுவாமி. அவதீர்ய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன் லபதே பவதா பலானி ஜந்து நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயு. தர்மம் அர்த்தம் காமம் எல்லாம் வாழ்க்கையில வேண்டியதுதான், எல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை சீரா இருக்கும். அதெல்லாம் இருந்து அதையெல்லாம் நம்ம எம்பெருமான் கிட்டக்க சமர்ப்பிச்சோமானால் கடைசி புருஷார்த்தமான மோட்சமும் நமக்கு கிட்டும். அதற்கு நிதர்சனமான உதாரணம் ஜட்டாயு அப்படின்னு சொல்றார் சுவாமி. ஜட்டாயு தீர்த்தம், ஜட்டாயுனுடைய ஊர் இந்த திருப்புட்குழி அப்படிங்கிற விஜயராகவ பெருமாளுடைய ஊர்.
அந்த எம்பெருமானை பத்தி தான் இந்த பரமார்த்த ஸ்துதி. அதனால் இந்த பலனை சொல்லுகிறார், நாலு வித புருஷார்த்தங்களும் கிட்டும் பரமார்த்த ஸ்துதியை சொன்னோமானால் அதனால நமக்கு சீரான வாழ்க்கை, பேலன்ஸ்ட் லைஃப் அமையும் அப்படிங்கிறது. அடுத்தது தேவநாயக பஞ்சாசத்து. வாழ்க்கையில நம்ம சத்தியமே பேசணும் அப்படின்னு நினைச்சோமானால் தேவநாயக பஞ்சாசத்தை சொல்லுவோம். ஏன் சுவாமி சொல்றார், நிரவதி குணஜாத்தம் நித்திய நிர்தோஷமாத்யம் நரகமதன தக்ஷம் நாகினாமேக நாதம் வினத விஷய சத்தியம் வெங்கடேஷ கவிஸ்துவம் ஸ்துதி பதமதி கச்சன் சோபதே சத்தியவாதி. வேதங்கள்லாம் சொல்றது, எம்பெருமானே உனக்கு சத்தியன் அப்படின்னு பேரு, இந்த சத்தியனாகிற உன்னை பத்தி பாடினதால் நான் சத்தியவாதி ஆயிட்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். இந்த ஸ்தோத்திரத்தை இல்ல, இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் சத்தியவாச்சிகளாக சத்தியவாதிகளாக ஆயிடுவார்கள் அப்படின்னு தெரியறது. உண்மை பேசணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தை கொள்ளும் அற்புதமான உணர்வை கொடுக்கும் ஸ்தோத்திரம் இந்த தேவநாயக பஞ்சாசத் அப்படிங்கிற ஸ்தோத்திரம். அடுத்தது அச்சுத சதகம். அச்சுத சதகம் அப்படிங்கிறது பிராகிருத மொழியில் அமைச்சிருக்கார் சுவாமி. இதனுடைய பலஸ்ருதியை சொல்லும் பொழுது நல்ல ரசனை வரும் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னால் அப்படிங்கிறார். ஈயகை தக்கிய கேசரி வேயந்தாயரிய வெங்கடேச விரையம் சுகயம் அச்சுய சயம் சஹ்யே சுசோகயூ சமக குணம் அப்படின்னு முடிக்கிறார். நல்ல ரசனை சுபகம் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறது இதனுடைய பலஸ்ருதி ஆகும். கேட்கவே ரொம்ப ரசனையா இருக்கும் இந்த ஸ்தோத்திரம், ரசனையும் வளரும் இதை சொன்னோமானால். அடுத்தது ரகுவீர கத்யம். இப்போ நம்ம கொஞ்ச நாளை முன்னாடி பார்த்தோம், பிரபன்னஜன பாதேயம் பிரபித்சூனாம் ரசாயனம் அப்படின்னு அஷ்டபுஜாஷ்டகத்துக்கு 2-in-1 வைட்டலைசர் கம் மெடிசனாக அமையறது இந்த ஸ்தோத்திரம்னு. வெறும் மருந்து மட்டும் வேணும் அப்படின்னா எந்த ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அதாவது மருந்து சாப்பிடுறது நன்னா பலிக்கணும் அப்படின்னா எந்த ஸ்தோத்திரம் சொல்லணும்னு கேட்டா ரகுவீர கத்தியத்தை சொல்லணும். ஏன்னா இது பவபய பேஷஜம், பவபய பேஷஜம் ஏதத் பட்டத மகாவீர வைபவம் சுதியா அப்படின்னு சொல்றார் சுவாமி. இந்த சம்சாரமாகிற நோய்க்கே பெரிய மருந்து இந்த ஸ்தோத்திரம். அதனால சம்சாரத்துக்குள்ள எந்த நோய் ஏற்பட்டாலும் அது கண்டிப்பாக தீரும் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோமானால். கண்டிப்பா தீரும்ங்கிறதுக்கு அத்தாட்சி ஸ்தோத்திரத்துக்குள்ளேயே சொல்லியிருக்கார் சுவாமி. என்னாச்சு, எம்பெருமான் ராகவன் ஜனஸ்தான யுத்தம் முடிஞ்ச பிறகு ரணகளரியா வந்து சேர்ந்தாராம். அப்போ பிராட்டி சீதாதேவி அவருக்கு ஒரு ஆலிங்கனத்தை கொடுத்து அதனால் அவருடைய ரணங்கள் அனைத்தையும் போக்கினாள். மகித மகாமிருத மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவ்ரணா அப்படின்னு அழகா பாடுறார். இதுலயே எப்படி எம்பெருமானுக்கே ரண நிவிருத்தி ஆச்சு அப்படிங்கறத இந்த ஸ்தோத்திரம் வர்ணிக்கிறதுனால இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோமானால் எல்லா விதமான ரணங்களும் நமக்கு போகும். எப்ப மருந்து சாப்பிட்டாலும் இந்த கடைசி ஸ்லோகத்தை சொல்லிட்டு சாப்பிடலாம். ஷரீரே ஜஜ்ஜரி பூதே அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் சொல்லுவது வழக்கம். அதே போல கவிகதக சிம்மகதிதம் கடோரசு குமார கும்பகம்பீரம் பவபய பேஷஜமேத பட்டத மகாவீர வைபவம் சுதியா அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம். மருந்துகளை சாப்பிடும் பொழுது கண்டிப்பா சாப்பிடுற மருந்து வேலை செய்யும். அடுத்தது கோபால விம்சதி. எம்பெருமானை சாட்சாத்கரிக்கணும் அப்படின்னு யாருக்காவது எப்பயாவது எண்ணம் வந்ததுன்னா கோபால விம்சதியை சேவிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோமானால் எம்பெருமான் கண் முன்னாடி வந்து நிப்பாங்கிறார். சுவாமி இத்யனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்யமேணு ரசிகம் சமீக்ஷதே தெய்வதம் கிமபி யௌவத பிரியம் சமீக்ஷதே பார்ப்பான் அப்படிங்கிறார் சுவாமி. எவன் ஒருவன் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுவானோ அவன் வேணுவை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய கோபால எம்பெருமானை நேரிலே காணுவான் அப்படின்னு பலஸ்ருதி சொல்லுகிறார். இதே கோபாலனை தான் தான் கடைசியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சி அதராயுத சாரு வம்ச நாளாக அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் இதே ஸ்தோத்திரத்தில் அமைத்துள்ளார். எம்பெருமான் அப்படியாக அவருக்கு சேவையும் சாதித்தான் என்று வரலாறுகள் கூறுகிறது. இது கோபால விம்சதி பகவத் சாட்சா்காரத்துக்காக. அடுத்தது தேஹலீச ஸ்துதி. தேஹலீச ஸ்துதியை சொன்னோமானால் முக்கியமா ஒரு பலன் கிடைக்கும் இந்த காலத்துக்கு, ரொம்ப தேவையான பலன். அது என்னன்னு கேட்டா, டேர்ன் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
தடைக்கள் எல்லாம் படிக்கல்லாய் மாற்ற வேண்டும் இந்த காலத்துல. அது ரொம்ப முக்கியம். அததான் சொல்றார் சுவாமி, இயம் அவித தவர்ணாவர்ணீயஸ்வபாவாத் விதிதனிகமசி இம்னாமேங்கடேசேன கீதா பவமருபுவி திருஷ்ணாலோப பர்யாகுலானாம் திசது பலமபி இஷ்டம் தேஹலீஷஸ்து திருநகாம் பவமருபுவி திருஷ்ணா. இந்த பவமாகிற சம்சாரம் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிறது. இந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற வேண்டும் என்றால் தேகலீச நெம்பெருமானை சேவிங்கள், தேகலீச ஸ்துதியை சொல்லுங்கள் அப்படிங்கிறார் சுவாமி. நாமும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி எல்லா தடைகளையும் தாண்டி தடைகளை எல்லாம் நமக்கு வந்த வாய்ப்புகளாக எடுத்துக்கொள்வோம். அடுத்தது ஸ்ரீஸ்துதி. ஸ்ரீஸ்துதி சொன்னால் என்ன கிடைக்கும்னு கேட்டா, உலகத்தையே ஆளும் திரல் நமக்கு கிடைக்கும். உலகத்துக்கு சார்வபௌமர்களாய் ஆகும் அப்பேற்பட்ட அனுகிரகம் ஸ்ரீதேவி நமக்கு அளிப்பாள். சரசிஜ நிலையாயாக ஸ்தோத்திரமே தத் படந்தா சகலகுஷல சீமாக சார்வபௌமாக பவந்தி. எல்லா மங்களங்களின் எல்லை நிலங்களையும் அடைந்து சக்கரவர்த்திகளாக திகழ்வார்கள் ஸ்ரீஸ்துதியை சொல்லும் அவர்கள் அப்படின்னு சொல்றார் சுவாமி. நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு பெரிய பதவிகள் எல்லாம் வேண்டுமானால் அவசியம் ஸ்ரீஸ்துதியை சேவிக்க வேண்டும். அடுத்தது பூஸ்துதி. பூஸ்துதி சொன்னால் என்ன கிடைக்கும்னு கேட்டா, எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு இதுக்கு பலனை. எத்யத் காமியம் சபதி லபதே தத்ர தத்ர பிரதிஷ்டம். எதை எதையெல்லாம் நாம் வேண்டுகிறோமோ ஆசைப்படுகிறோமோ எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு பலஸ்ருதி. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நிறைய சமயங்கள்ல ஏதாவது கஷ்டம் வந்துட்டால் சில பிரார்த்தனைகளை நாம் பண்ணிடுறோம், சில வேண்டுதல்கள் மனசுல பண்ணிடுறோம். இப்ப திருப்பதிக்கு நடந்தே வரேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்கலாம், இல்ல குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருக்கலாம். இது எம்பெருமான் சம்பந்தமான வேண்டுதல்களை அடியன் சொல்றேன். சில சமயத்துல சில பேர் தேவதாந்தரங்கள் இடத்திலேயும் வேண்டுதல்கள் வச்சிருக்கலாம். அதெல்லாம் நிறைவேற்ற முடியலாம், நிறைவேற்ற முடியாமல் போகலாம், நிறைவேற்றினாலும் அதுல பிழைகள் வரலாம், அதனால பாபங்கள் நேரலாம், நிறைய சிக்கல் இருக்கு இதெல்லாம். இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் மாட்டிக்காம ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் அந்த வேண்டுதல்கள் பூர்த்தி அடையும்படியாக பூஸ்துதிய சொன்னா போறும், அந்த வேண்டுதலே நிறைவேற்றினதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எம்பெருமானதை அப்படி கணக்கு பண்ணி கொண்டுடுவான். அது எந்த தேவதைக்கு வேண்டுதலா இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியல, இல்ல இப்போ நல்ல புத்தி வந்து கொடுத்து எம்பெருமானை மட்டும்தான் சேவிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, ஐயோ நம்ம அப்ப நேர்ந்துட்டோமே, அந்த கோவிலுக்கு போக முடியலையே, அந்த தெய்வத்தை சேவிக்க முடியலையே அப்படின்னு பயப்பட வேண்டாம். பூஸ்துதிய சொன்னா போல் பூமாதேவி காப்பாத்துவா. சொல்றார் ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா சம்ஸ்துவானஹா எத்யத் காமியம் சபதி லபதே தத்ர தத்ர பிரதிஷ்டா. அவசியம் எல்லா மனோரதங்களும் நிறைவேறும், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறினதாக எம்பெருமான் கணக்கு பண்ணி கொள்வான். இது பூஸ்துதியினுடைய அற்புத பலன். அடுத்தது கோதாஸ்துதி. கோதாஸ்துதியை சொன்னோமானால் என்ன பலன், நாம் எல்லாம் வேண்ட வேண்டுமோ அந்த பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. பலனை ஆசைப்படணும் ஆசைப்படணும்னா எந்த பலனுக்கு ஆசைப்படணும், அதை கோதாதேவி தான் அழகா சொல்லி கொடுக்குறா நம்மளுக்கு. எம்பெருமானுடைய திருவடி தாமரையில சாஸ்வதமான கைங்கரியத்தை வேண்டுங்கோ, வேற என்ன வேணும் நம்மளுக்கு, அந்த சாஸ்வதமான கைங்கரியம் கோதாஸ்துதியை சொன்னால் கிடைக்கும். சபவதி பகுமானியா ஸ்ரீமதோ ரங்கபர்த்து சரணகமல சேவாம் சாஸ்வதீம் அபியுபைஷ்யன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சுவாமி. அடுத்தது அடுத்த ரெண்டு ஸ்தோத்திரங்கள், அதாவது நியாச தசகம் நியாசத்தில் நியாச விம்சதி, இது ரெண்டுத்துக்கும் ஒரே பலஸ்ருதி தான். என்ன பலஸ்ருதினு கேட்டா, கவலையற்ற வாழ்க்கை நிர்பரத்துவம். நம்ம தோள் மேல பாரம் இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாழ்க்கை, அந்த பாரமே நீங்கியதாக ஒரு உணர்வு வேண்டுமானால் நியாச தசகத்தையும் நியாச விம்சத்தையும் சொல்ல வேண்டும். நியாச தசகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, அதோகம் நிர்பரஹா அப்படின்னு சொல்லி முடிச்சார். நியாச விம்சதியில என்ன சொல்றார், சம்சாராவர்த்த வேக பிரசமன சுபத்ருக் தேசிக பிரேட்சிதோகம் சந்தியோன்யருபாயை அனுச்சித சரித்தைஸ்வத்ய சாந்தாபிஷந்தி நிஷங்கஸ்தத்வ திருஷ்டியா நிரவதிக தயம் பிரார்த்திய சம்ரக்ஷகம் துவாம் நியஸ்யத்வத்பாத பத்மே வரதனிஜ பரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி. வரதனுடைய திருவடி தாமரைகள்ல சரணாகதி பண்ணின பிறகு எனக்கு என்ன பயம் என்ன பரம், நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படிங்கிறார். அதனால பாரமில்லாத வாழ்க்கை வேண்டுமானால் நியாச தசகத்தையும் விம்சதியையும் சொல்லுவோம். அடுத்ததாக நியாச திலகம். ஒரு கல்பக விருட்சத்தை நாம் பார்த்தோம்,
வரதராஜ பஞ்சாசத் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் கல்பக விருட்சம்னு பார்த்தோம். கல்பக விருட்சம் மாதிரியே இன்னொரு விஷயம் இருக்கு, வேண்டியதெல்லாம் தரக்கூடியது. அது என்னன்னு கேட்டா அதுதான் சிந்தாமணி ரத்னம். அந்த சிந்தாமணி ரத்னம் எதுன்னு கேட்டா இந்த நியாச திலக்கமாம், விதானம் ரங்கேஷாத் அதிக தவதோ வெங்கடகவேஹே ஸ்புரத்வர்ணம் வக்திரே பரிகலயதாம் நியாச திலகம் இஹா முத்ராப்யேஷ பிரணதஜன சிந்தாமணிகிரிஹி ஸ்வபர்யங்கே சேவாம் திசிதி பணிபர்யங்க ரசிகா. சிந்தாமணியாக விளங்கும் நியாச திலகம், எதுக்கு சிந்தாமணி, எதையெல்லாம் கொடுக்கும், வேண்டியதெல்லாம் தரும், வேண்டியது எது அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுக்கிறார். இஹ பர கைங்கரியம் இஹ அமுத்ராபி ஏஷ பிரணதஜன சிந்தாமணி கிரிஹி. இந்த உலகத்துல எம்பெருமான் கைங்கரியம், அதே மாதிரி பரலோகத்துல எம்பெருமான் கைங்கரியம். இத நம்மள இத நாம் வேண்ட வேண்டும், அதை கொடுக்கக்கூடிய சிந்தாமணி ரத்னமாக இந்த ஸ்தோத்திரம் அமைகிறது அப்படிங்கிறார். இததான் வேண்டணும், இதுதான் கொடுக்கும்னு சொன்னா அது ஒரு சிறப்பா அப்படின்னு கேட்டா, இத நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல பகவத் கைங்கரியத்தை நாம் கேட்டால் கொடுக்கும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, சில சமயங்கள்ல நம்மளுக்கு கோவிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கும், ஆனா ஏதாவது ஒரு தடை வந்து சேரும், போக முடியாமல் எத்தனையோ காரணங்கள் அமையலாம். அந்த மாதிரி தடையெல்லாம் இல்லாமல் கோவில்ல ஒரு உற்சவம் நடக்கிறது, ஒரு திருமஞ்சனம் நடக்கிறது, அந்த சமயத்துல நான் போய் சேவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை வச்சுருந்து இந்த விதானம் ரங்கேஷா ஸ்லோகத்தை மனசுல சொன்னோமானால் அது அவசியம் அந்த தடையெல்லாம் நீங்கி நிறைவேறும். திவ்ய தேச யாத்திரை போகணும்னு நினைக்கிறோம், ஆனா ஏதோ தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா நியாச திலகத்தை சொல்லுங்கோ, அந்த தடையெல்லாம் நீங்கி உடனே யாத்திரையானது ஏற்பாடாகும். இவ்வுலகத்துல பகவத் கைங்கரியத்தை எப்படியெல்லாம் நாம் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கெல்லாம் உஷா துணையாக நிற்கும் ஸ்தோத்திரம் நியாச திலகம். அடுத்தது சுதர்சனாஷ்டகம். இது இன்னொரு இன்ஸ்பயரிங் பலஸ்ருதியை சொல்லுகிறது. என்ன அப்படின்னு கேட்டா, விஷமேபி மனோர்த்த பிரதாவன் ந விஹன்யேத ரதாங்க துரியகுப்தா. பெற அரிதான மனோரதங்களை நமக்கு பூர்த்தி ஆக்கும் சுதர்சனாஷ்டகம். அச்சீவிங் தி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப ரொம்ப திறமை வேண்டும் அதுக்கு, முடியவே முடியாது, இந்த இலக்கை அடையவே முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனா சுதர்சனாஷ்டகத்தை சொல்லி பார்ப்போம், அந்த இலக்கு அவசியம் கை கிட்டும், அப்பேற்பட்ட சித்தி உண்டு இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னார். அடுத்தது ஷோடசாயுத ஸ்தோத்திரம். ஆபத்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறச்ச என்ன பண்ணணும்னு கேட்டா ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை சொல்லணும். அப்படி சொன்னா எம்பெருமான் ஆயுத கூட்டங்களோட வந்து நம்மளை ரட்சிப்பானா. வஸ்திர கிராமஸ்ய கிருத்னஸ்ய பிரசூதிம்யம் பிரச்சக்ஷதே சோவ்யா சுதர்சனோ விஸ்வம் ஆயுதைஹி ஷோடசாயுதா. எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வந்து எம்பெருமான் ஆபத்திலிருந்து நம்மளை உடனே ரட்சிப்பான். அதனால இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள் ஆபத்து வந்தால். அடுத்தது கருட தண்டகம். கருட தண்டகத்துக்கும் அழகான பலஸ்ருதி. சாதாரணமா சர்ப்பதோஷங்கள்லாம் இருந்தா கருட தண்டகத்தை சொல்றது அப்படின்னு சாதாரண பலஸ்ருதி சொல்லுவா. ஆனா அதுக்கு மேல சுவாரஸ்யமான ஒரு பலஸ்ருதி உண்டு. என்ன சொல்றார் சுவாமி, விசித்திர சித்தித சோயம் வெங்கடேஷ பிரசிதா கருடத்வஜ தோஷாய கீதோ கருட தண்டகா. விசித்திர சித்திதா, விதவிதமான பலன்களை நமக்கு கொடுக்கும், பல வகை காரியங்களை நம்மை செய்ய வைக்கும். இதுதான் மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவா. மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கருட தண்டகத்தை சொல்லுங்கள். அடுத்தது கருட பஞ்சாசத். அற்புதமான பலஸ்ருதி இருக்கு. சைகாம் பஞ்சாசதம்யா மதனு தவினதா நந்தனம் நந்த இஷ்யன் கிருத்வா மௌளௌ ததாஜ்ஞாம் கவிகதக கடா கேசரி வெங்கடேஷஹா தாமேதாம் சீலயந்தஹ ஷமித விஷதர வியாதி தெய்வாதி பீடா காங்க்ஷா பௌரஸ்த்ய லாபாஹ கிருதமிதர பலைஹி தாக்ஷ கல்பா பவந்தி. இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொன்னோமானால் சமித விஷதர வியாதி தெய்வ ஆதி பீட, வியாதியானது நீங்கும், ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய மனோவியாதி நீங்கும், பயமானது நீங்கும், பீடா அப்படின்னு சொல்லக்கூடிய வலியானது நீங்கும், காங்க்ஷா பௌரஸ்திலாபாக நாம் ஆசைப்பட்ட மனோரதங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். இதுக்கு எல்லாம் மேல தார்க்ஷ கல்பா பவந்தி. கருடன் மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை அமையும், கருடன் மாதிரி அந்த பேசோட அந்த திரளோட அந்த சித்தியோட அப்பேற்பட்ட யசஸோட வாழ்க்கை நமக்கு அமையும் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னோமானால். அடுத்தது கடைசி ஸ்தோத்திரம் யதாதி. அழகான பலஸ்ருதி, இதுதான் அல்டிமேட் பலஸ்ருதி. என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, கரதலா மலகி கிருத்த சத்பதாஹ ஸ்ருதிவதம் சித்த சூன்ருத சூக்தய திவசதார கயந்தி சமத்சராண்யதி புரந்தர சப்ததி சாதரா. ரொம்ப அழகான பலஸ்ருதி.
நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல வழியில போறது அப்படிங்கிறதுதான் குறிக்கோளா இருக்கணும். அப்படி நல்வழியில் செல்வது அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்மளுக்கு கிடைச்சிடும். எப்பவுமே நம்மளுடைய மத்தியானது புத்தியானது தர்மத்தின் வழியிலே நிற்கும். இதுதான் வாழ்க்கையில வேணும். தர்மத்துல மத்தி இருந்துடுத்துனா இனி கஷ்டங்களே கிடையாது, பாக்கி எல்லாம் தானே நடந்துடும். அப்பேற்பட்ட தர்ம வழியை நம் கைக்குள்ளே வைத்துக் கொள்ள எதிராஜ சப்ததியை சொல்லும். இப்படி அற்புதமான இந்த ஸ்தோத்திரங்கள் 28 சொன்னோமானால் வாழ்க்கையில வேண்டிய எல்லா பலன்களும் நம்மளுக்கு கிடைச்சுடுத்துன்னு தெரியறது. ரொம்பவே ஆச்சரியமான பலன்கள் ஒரு ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் இருக்கு. இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் பார்த்து படிச்சாலும் அதே பலன்தான், கேட்டாலும் அதே பலன்தான், சொன்னாலும் அதே பலன்தான். அதனால கவலைப்பட வேண்டாம். கண்டஸ்தமா இதெல்லாம் வரவழிச்சுக்கு ஒரு முயற்சியை அவசியம் செய்யணும். ஏன்னா ஆபத்துல இருக்கும் பொழுது திடீர்னு அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும்னா தெரியணும் இல்லையோ. அதனால முயற்சி பண்ணலாம், கத்துக்க. ஒரு கால் அது மனசளவுல பைஹார்ட் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னாலும் கவலை வேண்டாம். கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதியாவது கற்றுக்கொள்ளுங்கள். 28 ஸ்லோகங்கள், ஒரு ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு பலஸ்ருதி, அதை கத்துண்டா போறோம், அதை சொன்னாலே போறோம். ஏன்னா எல்லாத்த விட தனி சிறப்பு இந்த பலஸ்ருதி ஸ்லோகங்களுக்கு என்னன்னா சுவாமி தேசிகனுடைய திருநாமம் அதுல வரும், அவருடைய முத்திரை வருது இல்லையா, அந்த திருநாமமே நம்மளை காப்பாத்தும். அவர் சொன்ன பலன் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துடும். நம்ம தப்பு தப்பா அந்த ஸ்லோகத்தை ஒரு கால் சொன்னாலும் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணினாலும் எம்பெருமான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தோட சொல்லிவிட்டாலே அப்படின்னு சொல்லி நமக்கு அதற்கு உரிய பலன்களை அவசியம் கொடுப்பார். இப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய தேசிக ஸ்தோத்திரங்களை இந்த ஏகதின பாராயண கோதா கோஷ்டியிலே சேவித்து நாம் எல்லாம் பயன்பெறுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.